ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெந்தயம், புளித்தண்ணி. பாறை மீன் எடுத்திருக்கேன், ஒரு அரை கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன். இப்போ அரை கிலோக்கு எப்படின்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, நாலு தக்காளி எடுத்துக்கோங்க, அதுவே போதும். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாயை ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் வெந்தயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பொரிஞ்சிடுச்சு, வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை போட்டதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் உப்பு போட்டிங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிடும். நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 50 கிராம் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மல்லித்தூளுக்கு அப்புறம் மிளகாத்தூள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மிளகாத்தூள் உங்களுக்கு பச்சை நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நான் 50 கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், நீங்கள் அப்படி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிறேன். நல்லா குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீன் எடுத்து ஒன்றா உள்ளே போட்டுக்கிறோம். மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கொதி வந்தால் போதும். அதெல்லாம் ஃபிஷ் வேகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ சுவையான மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.